அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ்லி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். நாட்டுக்கோழி குழம்பு சொல்லவே தேவையில்லை. இட்லி, தோசை, ரைஸ்னு எல்லாத்தோடையுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை ரெண்டு மூணு மெத்தட்ல செய்யலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஒரு கிலோ அளவு நாட்டுக்கோழி வாங்கி நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்திரலாம். ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சில் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காயும் மல்லித்தூள் மட்டும் சேர்க்க வேணாம். இது கூடவே மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயும் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் மல்லித்தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதோ இந்த அளவு வதங்கின உடனே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3-4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கின உடனே நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் குழம்புலாம் வைக்கிறோன்னா புளி சேர்க்கக்கூடாது. ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைசல் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ், இடியாப்பூன்னு எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.